ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லம். இன்றைக்கி ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பால்கோவா. நான் வந்து ஒரு லிட்டர்கிட்ட பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா கிரீமியாக நல்லா திக்கான பால். ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். இப்போ நம்ம திரும்ப செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம கிண்டணுன்றதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் நல்ல அடிகனமான பாத்திரமாக பார்த்து ஒரு நான்ஸ்டிக்காக பார்த்து எடுத்துக்கோங்க. இது நான்ஸ்டிக் இட்டாலியனில் நல்ல அடிகனமான பாத்திரம். இதில் தான் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு லிட்டர் பாலை நான் ஊற்றிட்டேன். நான் வந்து மரக்கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், நிறைய எடுக்காதீங்க. ஒரு லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவை வந்து ஒரு நான்ஸ்டிக் தவாவில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வறுக்கிறது வந்து ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வறுத்துருக்கணும். மாவு நல்லா வறுபட்டுருக்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துக்குங்க. இது கரெக்ட் கன்சிஸ்டன்சின்னா நீங்கள் மாவு அப்படி தொட்டு பார்க்கும்போது மாவு வந்து கொதிக்கணும். அது மாதிரி கொதிச்சுதுன்னா நல்லா வறுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த சமயம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாவை. இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி பொங்கின பால் தானே, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயம் நான் ஒரு எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு அந்த ஜூஸ் ஊற்றுறேன். அப்படியே நல்லா சுற்றி ஊற்றி விடுங்க. ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு பழம் போதுமானது. நிறைய பழம் சேர்க்காதீங்க. நிறைய பழம் சேர்த்திங்கன்னா கடைசியில் கோவா வந்து ஒரு மாதிரி புளிப்புத்தன்மையாயிடும். அதனால் நீங்கள் ஒரு பழம் போதும். வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் பழம் இருக்குன்றதுனால நான் ஒரு லெமன் புளிஞ்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம புளிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி தயிர் மாதிரி வரும். நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஜஸ்ட்டு பால் திரியறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் இது வந்து லைட்டாக இப்போ ஒரு பழம் பொழுது உங்களுக்கு தெரியாது, அந்த புளிப்புத்தன்மையெல்லாம் டெஃபினட்டாக வராது. நம்ம சுகர்லாம் சேர்க்கறதுனால ஃபைனலாக அதெல்லாம் தெரியாது, நல்லாயிருக்கும். நிறையா லெமன் புளிஞ்சிட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை தான் அதிகமாக டாமினேஷனாக இருக்கும். ஸோ அதனால் லெமன் வந்து கம்மியாக புளிஞ்சிக்குங்க. நல்லா அப்படியே ஓரக்கையில் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடியில் எதுவும் தங்கிடாமல் நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இந்த சமயம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மைதா மாவை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி போடுங்க. போட்டு கையோடு கிண்டிகிட்டே இருக்கணும். லைட்டாக யாராவது பக்கத்தில் ஆள் வச்சுட்டு போட சொல்லிவிட்டு, மாவு போட சொல்லிவிட்டு நீங்கள் கிண்டுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் கலக்க முடியும். சின்ன சின்ன கட்டிகள் வரும், வராமலாம் இருக்காது. சின்ன சின்ன கட்டிகள் வரும், அது ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு கோவா செஞ்சு முடிக்கும் பொழுது அது நல்லா திரித்திரியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் மைதா மாவு வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் அப்படின்ட்டு. தண்ணியில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் கோவா. அதனால் நீங்கள் இந்த மாதிரியே போடுங்க. வேணும்னா இந்த வடிகட்டி இருக்குல்ல, வடிகட்டிலே வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி கொட்டிட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் கட்டிகள், அது ஒன்றும் தெரியாது, நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பெரிய கட்டியாக இருந்தால் மட்டும் உடச்சி உடச்சி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு மைதா மாவு கொட்டின பிறகு கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது இந்த பால் வந்து கொஞ்சம் திக்காகும். திக்காகும்போது பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிரும். அதனால் நல்லா கலறி விட்டுகிட்டே இருங்க. பெரிய பெரிய கட்டி இருந்தால் மட்டும் கரைச்சி விட்டுருங்க. இது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாவு போட்டு நம்ம கிண்டின பிறகு பார்த்திங்கன்னா ரவை மாதிரி இருக்கும், அது பொடி 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 குருணை குருணையாக இருக்கும். எல்லாம் கரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா, செஞ்சு முடித்த பிறகு அந்த கோவாவில் வந்து எப்பயுமே ஒரு திரித்திரியாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில். இப்போ இதை வந்து ஒரு சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமை விட சிம்மில் வச்சுடுங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் நான் 1/4 கப்பு சுகர் சேர்க்குறேன். 1 லிட்டர் பாலுக்கு இந்த சுகர் போதுமானதாக இருந்தது, நல்லா கரெக்டாக இருந்தது.
ஸ்வீட். சுகர் போட்டு கலந்ததும் கொஞ்சம் திரும்ப தளரும், திரும்ப நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த சமயம் நல்லா ஒரு ஃபுல் கரண்டி நெய் விடுங்க, நெய் நல்லா உருக்கின நெய்யாக பார்த்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டினீங்கன்னா ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் அதிகம் சேர்க்க வேணாம், ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அவ்வளோ போதும். அதனால் அப்படி வர்றதுக்கு தான், நம்ம ஒட்டாமல் அப்படி நல்லா சுற்றி வர்றதுக்கு தான் நம்ம நெய் சேர்க்குறோம். வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு கோவா. இப்போ நான் வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிட்டேன் டேபிளுக்கு. கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயம் மேலாப்பில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போல் தூவிக்கலாம், கூடவே பாதாம் பருப்பை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் போல் தூவிக்கிங்க. சேர்த்துட்டு நல்லா நீட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும் பால்கோவா, கொஞ்சம் நேரம் ஆகணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம திரும்ப பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், நம்மளுடைய பால்கோவா சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு ஸ்டோர் பண்ணுறேன். கண்ணாடி பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்திருக்குது பால்கோவா. பாருங்கள் ஒரு லிட்டர் பாலில் எந்த அளவுக்கு பால்கோவா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை. உண்மையுமே டேஸ்ட்டுமே அதை மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக இது ஹோட்டலில் வாங்கின மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு பால்கோவா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே பாய்.